ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ரூட் ரன் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நியூ மேகி நியூட்ரி லிக்யூஸ் ஆட்டா மசாலா நூடுல்ஸ். இன்றைக்கி இதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ரீ டெட்லி க்ரீன் ட்ரீ கொடுத்துருக்காங்க, லெமன் அண்ட் ஹனி ஃப்ளேவர் இருந்துச்சு. இதோட ரிவ்யூ அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இது அதோட நியூட்ரிஷன்ஸோட இது கொடுத்துருக்காங்க, ஆவரேஜஸ் அண்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இது 15% ஆர்டி ஆஃப் ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைபர் ஆஃப் 3 ரொட்டீஸ்க்கு, அது 3 சப்பாத்திஸ்க்கு சமம். இது இது பெஸ்ட் பிஃபோர் 8 மந்த் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங். இதோட கிராம் பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ். இதுதான் லைசன்ஸ் நம்பர். இதோட ரேட் வந்து 19 ருபீஸ். 5 ருபீஸ் ஒர்த்துள்ள அந்த டெட்லி க்ரீன் டீ, இதுதான் 5 ருபீஸ் ஒர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து 14 ருபீஸ் தான் ஃப்ரீயை கம்பேர் பண்ணும்போது. சரி ஓகே, இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இதை எப்படி குக் பண்ணணுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பிரேக் த நூடுல்ஸ் இந்த 4 பீசஸ் அண்ட் பாயிலிங் வாட்டரில் இந்த மேகியும் நூடுல்ஸையும் மசாலா பக்கெட்லையும் போட்டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணால் ரெடி ஆகிடும். சரி ஓகே, இதுதான் அந்த மசாலா பக்கெட்டு. சரி ஓகே, இது எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். 4 பீஸாக வெட்டிடுங்க ஃபஸ்ட்டு. 2, 3. ஓகே, இதை குக் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். அதில் 1.5 கப்பு தண்ணி, ஓகே, அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ அதில் மசாலாவை போடுவோம். ஃபஸ்ட்டு மசாலா போட்டால் தான் தண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு பிரேக் பண்ணி வச்சு இந்த நூடுல்ஸை போட்டுவோம். ஓகே, இதனால் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் நல்லா திக்காக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இறக்கிடுவோம் ஸ்டாப் பண்ணிட்டு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். நூடுல்ஸ் தயாராகிடுச்சு.